So after that, example study, question number 3, nama paathukkuradhu 11th standard general math la chapter 9. Last class in sonnikkom why I am taking this one. So see the third question. Inge enna kuduthirukku limit root x tends to 3. ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். இப்போ ஞாபகம் இருக்கான்னு ரீகால் அல்லது எக்ஸ் டென்ஸ் டு ஏவா எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோவா ஏவான்னு யோசிச்சுக்க. அடுத்தது எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என்ன அல்லது ஒய் பவர் என்ன, அதே மாதிரி கீழே என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒய் இடத்துல ஏ, விச் ஒன் இஸ் கரெக்ட். எக்ஸ்ல வந்து நீங்க ஃபார்முலா எழுதி பாக்குறோம். இப்ப நம்ம ஒரே இடத்துல இருந்து படிக்கிறோம், பொதுவா சொல்லுவாங்க ஒரே இடத்துல இருந்து படிச்சா அது வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், நல்ல ஞாபகம் சக்தி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மை ஒப்பீனியன், நம்ம வந்து ஒரே பிளேஸ்ல இருந்து படிக்கிற இடத்துல வெவ்வேறு இடத்துல இருந்து உட்காந்து படிக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரே நோட்ல கிளாஸ் இருக்கணும், சேம் பேஜ் தென் சேம் சிச்சுவேஷன் அப்படிங்கிறப்போ வி கம் டு நோ திஸ் ஃபார்முலா வெரி வெல். பட் ஒரு இடம் வந்து இடம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த இங்கே ஏ வருமா ஜீரோ வருமா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். குறிப்பாக எக்ஸாம் பண்ண பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மறந்துடும், அங்கே உட்காந்துட்டு தான் இந்த இடத்துல எக்ஸ் வருமா ஒய் வருமா ஏ வருமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, அதனால ஃபார்முலாவை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுறப்போ தப்பு தப்பாகவே எதிர்பார்த்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு பயிற்சி எடுத்துட்டு நம்ம இந்த ஃபார்முலாவை பல விதமாக எதிர்பார்க்கணும். எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ, தென் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, தென் ஒய் டென்ஸ் டு ஜீரோ ஆர் எக்ஸ், இந்த மாதிரி எதிர்பார்க்கணும். இதில் வந்து நமக்கு எது தெளிவு அப்படிங்கிறப்போ இதை வந்து நம்ம மைண்டில் ரீட்டைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வேரியபிள் வந்து எக்ஸ் தான் வரும், ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும், தட் இஸ் எக்ஸ். நான் இந்த இடத்துல வந்து ஏ, ஏன்னா இங்கே லிமிட் எதை டென் இந்த கவுரி ரீடு டென்ஸ் டூ அப்படின்னு படிப்போம், எதை டெண்டிங்காக இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வரும். எக்ஸ் இஸ் டெண்டிங் டு ஏ, எக்ஸ் அப்ரோச்சஸ் ஏ, அப்போ இந்த இடத்துல இந்த ஏ தான் வரும். அப்போ மேலே ஏ வரப்போ கீழையும் ஏ தான் வரும். நான் போனதுலேயே சொல்லியிருக்கிறேன், இப்படி ரவுண்ட் பண்ணி பார்த்துக்க, இந்த ரெண்டு சேம் இமீடியட்டாக ஆஃப்டர் ரைட்டிங் த ஃபார்முலா, ஃபார்முலாவோ சமோ எதாக இருந்தாலும் இப்படி ரவுண்ட் பண்ணி பாரு, சேமாக இருக்கு, மேலே ரெண்டும் சேமாக இருக்கு. அப்போ இங்கேயும் எக்ஸ்டிஏ எக்ஸ்ஏ எக்ஸ்ஏ மைனஸ் மேலே என் வந்து சேமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி எழுதி பார்க்குறப்போ வேறு வேறு விதமாக எழுதி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்முலா வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் ஞாபகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் மறக்கவே மறக்காது. அப்போ இது வந்து ராங்கு அப்படின்னு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வே ரைட்டிங் த ஃபார்முலா, அது கண்டிப்பாக அது ஒரு மெத்தடு, எனக்கு வந்து அது நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம வந்து தப்பு செய்தால் தான் அதை வந்து நம்ம பின்னாட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் த வே ஆஃப் நோயிங் ஒன் ஃபார்முலா. அடுத்தது இப்போ அதே மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல மேலேயும் கீழே எழுதுற நம்பர் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ இந்த ரூட் எக்ஸ் மைனஸ் த்ரீ கொடுத்துட்டாங்க, அப்போ வேறு வழியே இல்லை, இங்கே அதை தான் நம்ம எழுதியாகணும். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்கலாம்னு இருக்கிறேன். இந்த சாப்டர்ஸு இப்போ நம்பர் ஆஃப் வீடியோஸ் அதிகமாக இருக்கும், பட் கொஸ்டின் வந்து ஒரு வீடியோவுக்கு ஒரு கொஸ்டின் ஆர் டூ கொஸ்டின் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறோம். அப்போ இந்த இடத்துல இங்கே ரூட் எக்ஸ் மைனஸ் த்ரீனா இங்கேயும் ரூட் எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பிலே அதுதான், இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிறப்போ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ ரூட் எக்ஸ் மைனஸ் த்ரீங்கிறப்போ ரூட் எக்ஸ் மைனஸ் த்ரீ கண்ணு முடிச்சு அது எழுதிடலாம், நோ ப்ராப்ளம் இருக்காது. இப்போ பவர் கண்டிப்பாக என்ன வரணும், சேமாக வரணும். இங்கே என்னன்னா இங்கேயும் என்ன, இங்கே த்ரீ வந்தா இங்கேயும் த்ரீ, இங்கே ஃபோர் வந்தா இங்கேயும் ஃபோர். ஸோ எந்த ப்ளே யார் த்ரீ, அப்போ எயிட்டி ஒன்று எப்படி எழுதலாம், த்ரீ பவர் ஃபோர். அது நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச ஒரு இது வந்து த்ரீ பவர் ஃபோர். அப்போ இங்கே ஃபோர் போட்டோமா அப்போ கண்டிப்பாக இங்கேயும் ஃபோர் தான் வந்தாலும் வேறு வழியே இந்த ஃபோர் தான் வந்தாங்க வேறு நம்பர் வராது. அப்போது ரூட் எக்ஸ் பவர் ஃபோர் வந்து எக்ஸ்பயர்டாக நமக்கு தெரியும், பிகாஸ்
root x square equal to x. அப்ப root x power 4 வந்து x square அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம இப்போ செக் பண்ணணும். இங்கே இப்போ மூணு ரவுண்டே வந்துருப்பாரு. இங்கே 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 சேமாக வந்துருச்சு. அப்போ பவர் வந்து சேமாக இருக்கும். நான் அப்படி இந்த ஃபார்முலா இங்கே என்ன ஃபார்முலா வரும் என்னிட்டு ஏ பவர் என்ன சொல்லி இங்கே கூட கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே வந்து ஏ வருமா எஸ் வருமா என்னிட்டு எஸ் கண்டிப்பாக வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்னிட்டு எஸ் பவர் என் மைனஸ் ஒன்னா ஏ பவர் என் மைனஸ் ஒன்னா மறுக்கவே முடியாது. இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். அப்போ நம்ம வந்து வேரியபிள் இல்லை ஏ அப்படிங்கிறத வி மஸ்ட் ரிமைண்ட். ஸோ என் ஏ பவர் என் மைனஸ் ஒன். ஸோ என் என்ன இங்கே ஃபோரு ஏ ஈக்குவல் த்ரீ நாட் வேரியபிள் ஒன்லி த நம்பர். ஸோ த்ரீ பவர் ஃபோர் மைனஸ் ஒன். ஸோ ஃபோர் இன்ட்டு த்ரீ பவர் ஃபோர் மைனஸ் ஒன்னு த்ரீ. ஸோ ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் ஈக்குவல் டு இதுல நம்ம தமிழ்ல வந்து பகுதியை விகிதமுறாக்கலாம். கான்ஜுகேட் அப்படின்னு வரும். அப்ப கான்ஜுகேட்னா என்ன வரும் மைனஸ்னா பிளஸ் மாற்றுவோம் இல்லையா. ஸோ இந்த நியூமரேட்டர் இது வந்து நியூமரேட்டர் நியூமரேட்டர் நம்ம கான்ஜுகேட் எடுத்து கொண்டு வரோம். அப்ப இங்க என்ன வேணும் லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ இதை இப்போ எழுதிட்டோம். தென் இது அப்படியே எழுதிட்டு காஞ்சியேட்டுங்கிறப்ப இந்த சைனை வந்து பிளஸ் மாற்றுறது பிளஸ் ஹெச் தென் இங்கே வந்து மைனஸ் தான் எது எழுதணும் பிளஸ் பை சேம் அதையே எழுதணும். வேற எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. ரைட் சேம் டேர்ம் மேல என்ன டேர்ம் எழுதணுமோ அதே டேர்ம் சீரணும். அப்போ இப்போ பாரு இது வந்து ஏ பிளஸ் த்ரீ ஏ மைனஸ் த்ரீ ஏ பிளஸ் த்ரீ காஞ்சியேட்னாலே கண்டிப்பாக அந்த ஃபார்முலா வந்தே ஆகும். ஏ பிளஸ் த்ரீ இன்ட்டு ஏ மைனஸ் த்ரீ அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஏ ஸ்கொயர் இந்த ஸ்டெப்பு எழுத வேண்டியது டைரக்டாகவே நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வரலாம். பட் நம்ம வந்து எல்லா வகையான ஸ்டூடெண்ட்ஸும் இதை யோசிக்கணும் இல்லையா. ஸோ இதில் ஒரு ஸ்டெப்பு எழுதுறதுல தப்பே இல்லை இதே எழுதிட்டோம். அப்போ இது மிஸ்டிங் த்ரீ போயிட்டு இந்த ரூட் டூ ஸ்கொயர் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ரூட் டூ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ இது ஈக்குவல் டு லிமிட் இங்கே கீழே தெரிஞ்சுக்கலாம் லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ ஹெச் பிளஸ் கே மைனஸ் கே பை ஹெச் இன்ட்டு ரூட் ஆஃப் திஸ் ஒன் இங்கே ஹெச் வரும். அப்போ இந்த பிளஸ் ஹெச் மைனஸ் ஹெச் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல லிமிட் ஜீரோ ஹெச் பை இங்கே ஹெச்சில் என்ன இருக்கு ஒரு ஹெச்சு இங்கே ரூட் ஹெச் பிளஸ் ஹெச் தென் பிளஸ் ரூட் ஹெச் இந்த ஹெச்சு ஹெச்சு இந்த காங்கிரேட் எடுக்கிற தமிழ் எல்லாம் லைனாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த நியூமரேட்டரில் வர ஒரு டேர்மும் டினாமினேட்டரில் வர ஒரு டேர்மும் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கு அந்த லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ ஒன் பை ரூட் ஆஃப் ஹெச் பிளஸ் ஹெச் பிளஸ் ரூட் ஹெச். இப்போ நம்ம ஹெச்சுக்கு வந்து ஜீரோ அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இடத்துல ஜீரோ முடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஹெச்சுக்கு ஜீரோன்னு போடுறப்ப என்ன ஆயிடும் எப்பவுமே அந்த ஜீரோ அப்ளை பண்ணுறப்போ லிமிட் எழுதக்கூடாது. லிமிட்டை விட்டுட்டு
சேரணும். ஸோ ஒன் பை இங்க எதை எல்லாம் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேல எழுதுறேன், இந்த கொஸ்டின் வந்து நான் அனுப்புறேன். ஸோ லிமிட் ஹெச் இஸ் டு ஜீரோ ஒன் பை ரூட் ஆஃப் ஹெச் பிளஸ் ஹெச் பிளஸ் ரூட் ஹெச் இருக்கா. இப்போ நான் ஹெச்சுக்கு வந்து ஜீரோன்னு அப்ளை பண்ண போறேன், அப்போ லிமிட் தான் விட்டணும். விட்டுட்டு ரூட் ஆஃப் இது என்ன இருக்கும், ஜீரோ தென் பிளஸ் ரூட் ஹெச் ஒன் பை ரூட் ஹெச். இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த இந்த மெத்தட் வந்து பார்த்தோம், இந்த மெத்தடில் என்ன இருக்கோம், கான்ஜுகேட் எடுக்கிறோம். கான்ஜுகேட் எடுத்தாலே கண்டிப்பாக ஏ பிளஸ் பிட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி ஸ்கொயர் அப்ளை பண்ணி கேட்கறோம். ஒன்லி திங் வாண்ட் டு கீப் இன் மைண்ட், இந்த லிமிட்டோட ஜீரோவை அப்ளை பண்ணுறப்போ அந்த லிமிட்டுங்கிற வார்த்தை இது வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ தேங்க்யூ. இப்படி இருந்தால் நெக்ஸ்ட்.